ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகுது பப்ளிக் எக்ஸாம் அதனால் தேர்வு எழுதக்கூடிய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த் எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அந்த மூன்று மணி நேரம் டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்ணு பத்து மணிக்கு நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க பத்து பத்து வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரீட் அவுட் பண்ணலாம் பத்தே காலிலேருந்து ஒன்றே கால் வரைக்கும் நம்ம எழுத போகிறோம் எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்ச வினாத்த வினாவை வந்து முதல்ல எழுதுங்க அது ஃபைவ் மார்க்காக இருக்கலாம் டூ மார்க்காக இருக்கலாம் த்ரீ மார்க்காக இருக்கலாம் ஒன் மார்க் எது தெரியுதோ நல்லா தெரியறதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை எல்லாத்தையுமே எழுதுங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கலந்து கலந்து எழுதலாம் ஆனால் பட் ஆனால் நம்பர் தான் மெயின் சரிங்களா நம்பர் கொஷின் நம்பர் வந்து கரெக்டாக போட்டிருக்கோமா அதில் வந்து ஏவா பியா எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி எழுதினாலே போதும் அதே போல் நிறைய பசங்க பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தேர்வு எழுதும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பசங்க எழுதிடுறாங்க எழுதிட்டு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல நம்ம வந்து அடுத்த முறை எழுதிக்கலாம் அப்படின்னு எழுதிட்டு என்ன என்ன பண்ணால் எழுதின எல்லாத்தையுமே அடிச்சிடுறாங்க இது வந்து ஒரு சில மாணவர்கள் பண்ணக்கூடிய தப்பு நல்லா எழுதிடுவாங்க மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்குற மார்க் கிடைக்கல அப்படின்ட்டு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்கன்னா அந்த பேப்பர் வந்து மால் ப்ராக்டிக்ஸ் அவங்க அவங்களுடைய எந்த எக்ஸாம் எந்த அடுத்த எடுத்து எழுதக்கூடிய தேர்வுல உள்ள எதையுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க திருத்தவும் மாட்டாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக ரிசல்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்க அதனால் அடிக்காதீங்க தயவுசெய்து ஒரு கொஷின் சும்மா ஆஃப் பேஜ் அடிக்கிறீங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது மட்டும் எழுதினா போதும் எக்காரணும் கையெழுத்து போடக்கூடாது பதிவெல்லாம் எழுதக்கூடாது நீங்கள் இது என்னால் அடிக்கப்பட்டது மட்டும் எழுதினா போதும் அதே போல் ஒன் மார்க் எழுதும்போது ஒன் மார்க் நிறைய பசங்க லாஸ்ட்ல எழுதிக்கலாம் லாஸ்ட் எடுக்கலாம் கடைசி வரைக்கும் பெல் அடிக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பீங்க லாஸ்ட் நேரத்தில் தெரியல ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதுட்டு நீ நிறைய பேர் ஆப்ஷன் எழுதாது விடை மட்டும் எழுதி வைப்பீங்க அதுவும் வேல்யூஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் ஒன் மார்க் எழுதும்போது ஏ ஏவா சி நாலு விடை இருக்கும் ஏன்னா ஏன்னு எழுதி அதற்குரிய எழுதணும் ஏன்னு மட்டும் எதனாலும் மார்க் கிடையாது விடை மட்டும் எதனால மார்க் கிடையாது நல்லா கொஞ்சம் ஒன் மார்க் எழுதும்போது ஆப்ஷன் வித் ஆன்சர் எழுதினா மட்டும்தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு மூன்று மணி நேரத்தை ஓரளவு நல்ல பயனுள்ள வகையில் எழுதுங்க நல்ல மார்க் எடுக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்